லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஓம் அத்யாயனாய வித்மஹே கன்னியகுமாரே ச தீபஹே தன்னோ துர்க்கி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மணே வல்லபாய தீமஹே தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஸ்வாஹா. எல்லாம் ஓகே தானே? ஓகே, நான் என்ன சொன்னனோ அதே மாதிரி பண்ணிடு. கண்டிப்பா. ஜெயா, என்ன ஜெயா? இல்லைங்க, நம்ம கல்யாணத்தை பார்க்க சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனா நம்ம பையன் கதிரும் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். விடுஜயா, அதான் முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னான்ல, அது முடிஞ்சதும் அவனே இங்கே வரப்போறான், நாம் அவனை பார்க்க தான் போறோம். அதுக்கப்புறம் என்ன ஜெயா? இருந்தாலும் மனசு கேட்கலங்க. விடுஜயா, பார்த்துக்கலாம். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே. மற்ற பசங்களாம் இருக்காங்கல்ல? மற்ற பசங்களாம் இங்கே தான் இருக்காங்க, ஒருத்த மட்டும் வேலை விஷயமா வெளியே. அதுக்கு என்ன? அதை நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். அவர் போனா என்ன? அவர் மனைவி இருக்காங்கல்ல? மருமகளுங்க நாலு பேரையும் தயாரா இருக்க சொல்லுங்க. சுபா, நீங்க நாலு பேர் தான் முன்னாடி உட்காந்து இந்த சாங்கியம் எல்லாம் பண்ணணும், ரெடியா இருங்க. சரிங்க மாமா. ஓம் காத்யாயனாய வித்மகே கன்னியகுமாரே. அச்சோ, நாங்க மூணு பேர் தானே இருக்கோம், இந்திரா எங்க காணோம்? என்னது, இந்திராவா காணமா? சுபா. மாமா. என்ன சுபா, இந்திரா எங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, நான் தான் அவளை ஒரு வேலையா அனுப்பியிருக்கேன், நான் இப்ப கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா நீ போ. கொஞ்சம் கூட வா. இந்திரா எங்க போயிருக்கா? எங்க அனுப்பியிருக்கீங்க? காவியம்மா, இந்திரா சொல்லாம கொல்லாம எங்க போனா? அதாம்மா, எங்களுக்கும் தெரியல. மாப்பிள்ள கிட்ட கேட்டு பாரு, அவர்கிட்ட ஏதாவது சொல்லிருக்காளான்னு. சரிம்மா. காவியா, தம்பிக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லிருக்க மாட்டாரா? நம்ம போய் அங்க பாப்போம். என்ன போமா? நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோம். சரி, வந்துடுறோம். வா வா, போ போ. நீ வீட்டை சல்லடையா சலிச்சாலும் அவ கிடைக்க மாட்டா, ஏன்னா அவ ஓடி போய் அரை மணி நேரம் ஆகுது. கௌதம், உன்கிட்ட கூட எதுவும் சொல்லலையா? இல்லண்ணா, எதுவுமே சொல்லல. டேய், அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு என்னடாக்குறது? புரியுது. அவகிட்ட இருந்து நீங்களா வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? அவ எங்க போய் தொலைஞ்சாலோ யாருக்கு தெரியும்? மம்படியா, அவளை சேர்த்தது நம்ம தப்பு. ஏமா, கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? கௌதம் வாடா, போய் பார்க்கலாம். சரிண்ணா. இந்திரா, எங்க போனானே தெரியலையே. அண்ணி, அவதான் உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே, இப்ப எங்க போயிருக்கா? உங்ககிட்ட எதுவும் சொல்லல? இல்ல தம்பி, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெஸ்டுக்கு கொடுக்க வேண்டிய தாமல தட்டெல்லாம் எடுத்து வெளியில வெய்யமான்னு சொன்னேன்.
சரின்னு சொல்லிட்டு தான் போனா, அப்புறம் பார்த்தா ஆளை காணோம், எங்க போயிருப்பானே தெரியலையே. அண்ணே நீங்க மேல எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன் கௌதம், எல்லா பக்கமும் தேடிட்டேன், எங்கேயுமே அவ இல்ல. எங்க போய் தொலைஞ்சான் தெரியலையே. தம்பி, உங்க போன்ல இருந்து அவளுக்கு ஒரு போன் பண்ணி பாருங்க, பக்கத்துலதான் எங்கேயாச்சும் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஹலோ கதிர், சொல்லு ரோஷி. எங்க இருக்கா? கிளம்பிட்டேன். என்ன கதிர், எவ்வளவு நேரம்? ரோஷி வந்துட்டு தானே இருக்கேன், ஏன் இப்ப கத்துற? ஓம் தாமோதராய வித்மகே ருக்மணி வல்லபாய தீமஹே தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஸ்வாஹா. காவியா, என்னம்மா இந்த ரூம்ல இருக்காளா? இல்லம்மா, அவ இங்க இல்ல. போன் பண்ணி பார்க்க வேண்டியதானம்மா? பண்ணி போன்ல பண்ணிட்டோமா, எடுக்கல. தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் உள்ளெல்லாம் தேடி பார்த்துட்டோமா, காணோம். அடுத்து மருமக எல்லாரையும் ரெடியா இருக்க சொல்லுங்க. வந்துருவாமா. ஓம் தாமோதராய வித்மகே. காவியா வா, ஒரு நிமிஷம் போங்கம்மா. தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமஹே. எங்க நான் போனேன்? டேய் என்னடா, ஆள் ஆளுக்கு எங்க எங்கயோ போயிடுறீங்க. இல்லடா, முக்கியமான மீட்டிங்டா, அதான் ஃபங்க்ஷன் முன்னாடி வந்துட்டால. அட போனா. சரி இந்திரா எங்கடா? அதான் இப்ப பிரச்சனையே, எங்க போனானே தெரியல. வீட்டுல யாருக்காவது நீ வெளியே வந்தது தெரியுமா? இல்லடி, அவங்க கிட்ட சொல்லிட்டு வர அளவுக்கு எல்லாம் எனக்கு அப்போ டைம் இல்லடி. அப்படியே சொல்லியிருந்தாலும் என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்டிருப்பாங்க. அதான். இல்லை இந்திரா, ஏற்கனவே அவங்க எல்லாரும் உன்னை திட்டி கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த நேரத்துல விசேஷத்தை விட்டுட்டு நீ இப்படி வந்தது தெரிஞ்சா அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்கடி. கல்யாணி, நான் அந்த வீட்டுக்கு போனது ஒன்று, எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும், எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சி நல்ல மருமகன்னு பேர் எடுக்கணும்லாம் இல்லை. நான் போனது என் அக்கா வாழ்க்கையை காப்பாற்ற. அப்படி பார்த்தா இப்போ நான் எடுத்துருக்கிறது தான் சரியான முடிவுன்னு எனக்கு தோணுது கல்யாணி. எனக்கு மற்ற எல்லாத்தையும் விட இதுதான் இப்போ முக்கியமாக தெரியுது. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இந்திரா. இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை கல்யாணி. நீ நான் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டல்ல. நீ அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம், நீ சொன்னது அப்படியே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்ட. இல்ல கொஞ்சம் சொதப்பிட்டாலும் நம்ம இவ்ளோ எஃபோர்ட் போட்டது மொத்தமும் வீணா போயிரும் கல்யாணி. நீ கவலையே படாத இந்திரா, நான் எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன், அவங்க ரெடியா தான் இருக்காங்க. நம்ம போய் சிச்சுவேஷனை பொறுத்து என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம், மத்ததெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. இப்போதைக்கு எங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். கண்டுபிடிச்சிடலாம்.
எங்க போயிருந்தீங்க? மேடம், இங்க தான் பின்னாடி இருந்தோம். ஹா? இங்க வேலைய வச்சிட்டு அங்க போய் என்ன பண்றீங்க? மேடம், உங்களை காணோம், அதான் ஒரு டீ சாப்பிட்டு வரலான்ட்டு போனோம் மேடம். சொல்லுங்க மேடம், அண்ணன் எல்லா மேடத்தையும் சொல்லிட்டாரு மேடம். யாரு மேடம் அந்த பொண்ணு? ஆளை மட்டும் காட்டி விடுங்க, மற்றது எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு அனுப்பியிருக்கேன், அவதான் ஆளு. ஹேய், உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு மேடம். சொல்லிட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம், விடுங்க. அவ எக்காரணத்து கொண்டும் சர்ச்சுக்குள்ள வரவே கூடாது, பாத்துக்கோங்க. எங்க கிட்ட ஒரு விஷயம் வந்துச்சுன்னா முதல வாயில போட்ட மாதிரி மேடம், மிஸ் ஆகாது. நீங்க நிம்மதியா போய் உங்க வர்க்க பாருங்க மேடம். என்னடி இவங்களெல்லாம் வர சொல்லி இந்திரா போட்டோ அனுப்பிச்சிருக்க, என்ன ஆச்சு? இது வரைக்கும் எதுவும் ஆகல, இனிமேலும் எதுவும் ஆக கூடாதுல்ல, அதுக்காக தான் இது. ஏண்டி, அவருக்கு தான் கல்யாணம் எங்க நடக்குதுன்னு தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? இல்லடி, அவளை நம்ப முடியாது, அவ ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. இந்நேரம் நம்ம இருக்கிற இடத்த எப்படியாவது மோப்பம் புடிச்சு ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பேய் மாதிரி அலைஞ்சுகிட்டு இருப்பா. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நம்மளும் நம்ம சைடு எச்சரிக்கையா இருக்கணும்ல, அதுக்குதான் இதெல்லாம். ரோஷினி, நீ இந்திராவை நினைச்சு ரொம்ப பயந்து போயிருக்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இன்னும் நீங்க அவளை சரியா புரிஞ்சுக்கல. நீ யோசிச்சு பாத்தியா, முன்னெல்லாம் நான் கதிர் கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், ஆனா இப்போ நான் கதிர நெருங்க நெருங்க ஒவ்வொரு முறையும் அந்த இந்திரா எப்படியாவது உள்ள வந்து நடக்க விடாம பண்ணிடுறா. அதனால அவளை ஈஸியா எடை போட்டுற கூடாது. இங்க பாருங்க, இவ மட்டும் இல்ல, என் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் இல்லாம யாரு வந்தாலும் சரி, அவங்கள உள்ள விடாதீங்க. சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கறோம் மேடம். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் கண்ணல விளக்கின ஊத்துற மாதிரி ரொம்ப தெளிவா வரவங்க போறவங்கள வாட்ச் பண்ணுங்க, பார்த்து விசாரிச்சு உள்ள விடுங்க. நம்ம ஃப்ராட்னா அந்த இந்திரா கிரிமினல், எப்படியும் உள்ள வரதுக்கு தான் ட்ரை பண்ணுவா, விட கூடாது. எங்களுக்கு தெரியாம ஒரு ஈக்காக கூட உள்ள நுழைய முடியாது மேடம். போதுமா மேடம், நீங்க போங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். நீ சொன்ன இடத்தோட வாசல்ல தான் இருக்க. ஓ, வந்துட்டியா? வெயிட், இரு வர. ஹே கதிர், கம் கம், ஏன் இவ்ளோ லேட்டு? நீ வேற ரோஷி, வீட்ல எல்லாரும் சமாளிச்சிட்டு வரதுக்குள்ள வா. ஓகே ஓகே, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ முதல்ல உள்ள வா, எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எப்போ வந்த? முன்னாடியே வந்துட்டியா? நான் வந்து 2 hours ஆகுது. சரி, என் காஸ்டியூம் எப்படி இருக்கு? ம்,
நல்லா ஏஞ்சல் மாதிரி இருக்க. தேங்க்ஸ் டார்லிங். என்னே கண்ணாடியில பார்க்க அப்படிதான் இருக்கு. சரி சரி வா 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 வா. இந்த நாள் வந்துருச்சுல. இந்த நாளுக்காக எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தே தெரியுமா? நானும் தான் ரோஷி. புரியுது, பட் நான் கொஞ்சம் சீக்கிரமா போகணும். வா டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன கதிர், சும்மா வந்த உடனே கல்யாணம் பண்ணலான்னு சொல்ற? அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல. ஃபார்மாலிட்டிஸா? ஆமா கதிர், ஃபாதர் வருவாங்க, ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நீ முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வா. நான் உனக்கு மாசா ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், வா. ஏய் இல்ல ரோஷி, இந்த ட்ரெஸ் ஓகே தானே? நோ, நாட் அட் ஆல். நான் எடுத்த ட்ரெஸ் ஒழுங்கா போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. டேய் கவனமா இருங்க, யாரு உள்ள போனாலும் விசாரிச்சு அனுப்புங்கடா. சரி, ஏ வாடா. அண்ணா நிறுத்திக்கோங்க. இது சர்ச்சலியா? அப்போ சர்ச்சில தான் கல்யாணமா இருக்கும். என்னடி கல்யாணத்தை சர்ச்சில வச்சிருக்கா? நம்ம அவ்வளோ குழம்பி போய், நம்ம இவ்வளோ நாளா கோயில் கோயிலா போய் அலைஞ்சிட்டு இருந்தோம்ல, ஆனா அவ ரொம்ப கிளவரா சர்ச்சில வச்சிருக்கா பாரு. நீ வா, நமக்கு டைம் இல்ல, இப்ப நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டி ஆகணும்டி. என்னடியாச்சு அங்க வாசல்ல பாத்தியா? என்னடி அடியால் எல்லாம் போட்டு வச்சிருக்கா? உண்மையாவே ரோஷினி பயங்கரமான ஆள் தான் போலியே. நாம வருவோம்னு தெரிஞ்சுதான் அவள் ஆள் போட்டு வச்சிருக்கா. ஆனா நம்ம உள்ள போகாம கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது கல்யாணி. ஏதாச்சும் யோசி பிளீஸ். நாம இப்ப சர்ச்சுக்குள்ள போயே ஆகணும் கல்யாணி. ஒரு ஐடியா டி. என்னடி என்ன ஐடியா? நான் வேணா என் அண்ணனையும் அவங்க ஆளுங்களையும் வர சொல்லவா? இல்ல கல்யாணி, இப்ப அவ்வளவு டைம் நம்ம கிட்ட இல்ல. சரிடி, வேற என்ன யோசிக்கிற கல்யாணி? அவ எப்படியும் என்ன உள்ள விடாம பிளாக் பண்றதுக்காக தான் இவ்ளோ ஆளை போட்டு வச்சிருக்கா. ஆனா நீ கண்டிப்பா உள்ள போலாம். சரிடி, அதுக்கு நீ முதல்ல உள்ள போ. அங்க என்ன நிலவரம்னு என்கிட்ட நீ சொல்லு, அப்புறம் நான் எப்படியாச்சும் உள்ள வந்துடுறேன். ஓகேடி, என்கிட்ட மாஸ்க் இருக்கு, அத போட்டுட்டு நான் உள்ள போயிடுறேன். இந்தா என் போனை நீ வச்சுக்கோ, நான் உள்ள போயிட்டு அப்பப்போ உனக்கு ஃபோன் பண்றேன். ஆ சரி, ஓகே.
மாஸ்க் எடு. ஏன் இங்க பாருமா, ஏன் இதெல்லாம் கேட்க கூடாது? நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் பண்ணு. அச்சுச்சோ, இந்திரா போட்டோ. உங்ககிட்ட உள்ள போறதுக்கு இன்விடேஷன் இருக்கா? என்னம்மா திருத்திருந்து முடிக்கிற? உங்ககிட்ட இன்விடேஷன் இருக்குதா இல்லையா? என்ன நீங்க பேசுறீங்க? சர்ச்சுக்கு இன்விடேஷன் இருந்தா தான் உள்ள போணுமா? இன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான். உங்ககிட்ட இருக்குதா இல்லையா? என்கிட்ட இல்ல. ஆனா என்ன உள்ள போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. உள்ள ஒரு முக்கியமான கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்தை நிறுத்த சில சதிகாரங்க வரப்போறதா தகவல் வந்திருக்கு. அதனால இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இன்விடேஷன் இல்லாம யாரையும் உள்ள விட முடியாது. போ போ போய் எடுத்துட்டு வா.